ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஓஎம்ஜி ஃபேக்ட்ஸ். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் நம்ம இது வரைக்கும் கேள்விப்படாத ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபேக்ட் நம்பர் 1, எந்த ஒரு உணவுப் பொருளை தயாரிக்கணும்னாலும் அதுக்கு அடிப்படையாக இருக்கிறது உப்பு தான். கடற்கரையோட ஓரங்கள் இருக்கிற கடல் தண்ணீரை ஆவியாக்கிறதுனால தான் இந்த உப்பு கிடைக்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் இங்கிலாந்து நாட்டில் இருக்கக்கூடிய ஹாக்சன் ஸ்ட்ரீட்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு கடையில் ஒரு வித்தியாசமான உப்பு தயாரிக்கிறாங்களாம். இவங்க நார்மலாக கடல் தண்ணீரை பயன்படுத்தி உப்பு தயாரிக்காமல் மனிதனோட கண்களிலிருந்து வரக்கூடிய கண்ணீரை பயன்படுத்தி உப்பு தயாரிக்கிறாங்களாம். மனிதனோட கண்ணீர்லேருந்து இந்த உப்பு தயாரிக்கப்படுறதுனால இந்த உப்போட விலங்குறது ரொம்பவுமே அதிகமாக. இந்த உப்போடைய 80 கிராமோடைய விலங்குறது கிட்டத்தட்ட 1000 ரூபான்னு சொல்கிறாங்க. ஃபேக்ட் நம்பர் 2, ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஹேர் ஸ்டைலில் ஹேரை கட் பண்ணுறதுக்கு வந்து பிடிக்கும். எப்பவும் நமக்கு பிடிச்ச ஹேர் ஸ்டைலில் தான் நம்ம ஹேரை கட் பண்ணுவோம். நம்ம நாட்டில் நமக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வேணாலும் ஹேர் ஸ்டைலை கட் பண்ணிக்கலாம். ஆனால் நார்த் கொரியாவில் அங்கே இருக்க மக்கள்லாம் அவங்க இஷ்டத்துக்கு ஹேரை கட் பண்ண முடியாதான். அங்கே இருக்க மக்கள் எல்லாரும் அந்த நாட்டில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற 21 வகையான ஹேர் ஸ்டைலை தவிர வேறு எந்த ஒரு ஹேர் ஸ்டைலையும் முடிய வெட்டக்கூடாதான். அதையும் மீறி யாராவது ஹேர் கட் பண்ணாங்கன்னா அப்புறம் வழக்கம் போல் ஜெயிலில் தான் பிடிச்சி போடுவாங்களாம். ஃபேக்ட் நம்பர் 3, யாராலையுமே செய்ய முடியாத ஒரு விஷயத்த ஒரு மனசு செஞ்சுட்டானா அதை சாதனைன்னு சொல்கிறோம். இப்படி மனசனால் செய்யப்பட்ட சாதனைகளை ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக வேர்ல்டு கின்னஸ் ரெக்கார்டுன்னு ஒரு புக் இருக்கு. இந்த புக்கில் தான் எல்லா வகையான உலக சாதனைகளும் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் வேர்ல்டு கின்னஸ் ரெக்கார்டுங்கிற இந்த ஒரு புக்கே ஒரு சாதனை பண்ணியிருக்குன்னு சொன்னால் நம்ப முடியுமா? இதுவரையும் உலகத்திலேயே அதிக அளவில் விற்கப்பட்ட புக்குங்கிற சாதனையை இந்த ஒரு புக்கு படிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உலகத்திலே இதனால் வரைக்கும் அதிக அளவில் திருடப்பட்ட புக்குனால அது இதுதானா? ஃபேக்ட் நம்பர் 4, நம்ம கையில் நம்மக்கிட்ட காசு இல்லாதபோது எப்படி மற்றவங்கிட்டையோ இல்லைனா பேங்க்கிட்டயோ கடை வாங்குறோமோ அதே மாதிரி நம்ம நாட்டோட கவர்மெண்ட்டிட்ட பணம் இல்லாதபோது உலக வங்கிக்கிட்ட கடை வாங்கிக்கலாமா? ஒரு நாட்டோட பொருளாதாரங்கிறது ரொம்பவுமே வீழ்ச்சியடையும் போது அந்த நாடு உலக வங்கிக்கிட்ட கடை வாங்க ஆரம்பிக்கும். இது வரைக்கும் உலக வங்கிக்கிட்ட இருந்து அதிக அளவில் கடன் வாங்கின நாடுன்னு அது சைனா தானா? 2021வது வருஷம் நிலவரப்படி கிட்டத்தட்ட $2,500 மில்லியன் அதிகமான பணத்தை சைனா கடனை வாங்கியிருக்காங்களாம். அதே மாதிரி உலக வங்கிக்கிட்டேருந்து இதனால் வரைக்கும் கடன் வாங்காத ஒரு நாடுன்னா அது சவுதி அரேபியா தான். இந்த நாட்டோடைய பொருளாதாரம் டாப் ஆகிறது தான் இதுக்கு காரணம் சொல்லப்படுது. ஃபேக்ட் நம்பர் 5, 2017வது வருஷம் இந்திய பாகிஸ்தான் எல்லையில் ஒரு வேடிக்கையான விஷயம் நடந்திருக்கு. அது என்னன்னா, எப்பவும் போல வீரர்கள் எல்லைகளை கவனிச்சுட்டு இருக்கும்போது இந்திய நாட்டோட எல்லைக்குள்ள இருந்த ஒரு குரங்கு தெரியாமல் பாகிஸ்தான் நாட்டோட எல்லைக்குள்ள போயிருது. இப்படி தெரியாமல் பார்டர் கிராஸ் பண்ண அந்த குரங்கை பாகிஸ்தானோட ராணுவ வீரர்கள் கைது பண்ணிட்டாங்களாம். இதை கேட்கும்போதே ரொம்பவும் கஷ்டமா இருக்குல்ல. ஃபேக்ட் நம்பர் 6, நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தீங்கன்னா வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த ஒரு விஷயத்தை நோட் பண்ணியிருப்பீங்க. அது என்னன்னா, டாக்டர்ஸ் பேஷண்ட்ஸுக்கு மெடிசன் எழுதி கொடுக்கும்போது அவங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங்கிறது ரொம்பவுமே மோசமாக இருக்கும். ஏன் பொதுவாக எல்லா டாக்டர்ஸோடைய கையெழுத்து இந்த மாதிரி இருக்குன்னு எனக்கே யோசிச்சிருக்கீங்களா? இந்த விஷயத்துக்கு பின்னாடி 2 காரணங்களுக்கு தான் சொல்லப்படுது. ஃபர்ஸ்ட் தியரி என்னன்னா, அவங்க படிச்சுட்டு இருந்த காலகட்டத்தில் அவங்க வேகமாக நோட்ஸ் எடுக்கும்போது அவங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங் இந்த மாதிரி மாறி இருக்கலாம் சொல்லப்படுது. இன்னொரு விஷயம் என்னன்னா, டாக்டர்ஸ் எழுதி கொடுக்குற மருந்து மெடிக்கலில் வேலை செய்கிற எம்ப்ளாயிஸ்க்கு மட்டும் புரியணுங்கிற காரணத்துக்காக இந்த மாதிரி ஹேண்ட் ரைட்டிங்கில் எழுதி கொடுக்குறதா சொல்லப்படுது. ஃபேக்ட் நம்பர் 7, மனுஷனோட உடல் பகுதியிலே ரொம்பவும் வலிமையானதுனா அது எலும்புகள் தான். இந்த எலும்புகள் ரொம்பவுமே பலம் வாய்ந்ததுன்னு சொல்லப்படுது. ஒரு மனித எலும்போட பலங்கிறது எந்த அளவுக்கு இருக்கும்னா, நம்ம வீடு கட்டத்துக்கு யூஸ் பண்ணுற காங்கிரீட்டோட 3 மடங்கு பலம் வாய்ந்ததாக இருக்குமா? அப்போ ஏன் கார் ஆக்சிடென்ட் மாதிரி விஷயங்களில் ஈஸியாக எலும்போடுச்சதுன்னு நீங்கள் கேட்கறது எனக்கு புரியுது. இதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு பொருளோட வெயிட்டோட ஸ்பீடு சேரும்போது அந்த பொருள் ஈஸியாக உடஞ்சிருமா? அதனால தான் கார் ஆக்சிடென்ட் மாதிரியான விஷயங்களில் ஈஸியாக எலும்புடைஞ்சிருதான். ஃபேக்ட் நம்பர் 8, பல்கேரியன் நாட்டை சேர்ந்த டாப்லி டாங்கிற இந்த ஒரு வயசான தாத்தா தினமும் கஷ்டப்பட்டு 15 கிலோமீட்டர் வரைக்கும் நடந்து பிச்சை எடுப்பாராம். தினமும் இவர் இப்படி கஷ்டப்பட்டு பிச்சை எடுக்கிற பணத்தில் 1 ரூபா கூட தனக்காக வச்சுக்காம எல்லா பணத்தையும் அங்கே இருக்க சேரிட்டிஸ்க்கும் மாண்டேஜஸ்க்கும் பிரிச்சு கொடுத்துட்டு வரான். அப்போ இவரோட வாழ்க்கையை இவர் எப்படி ரன் பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, வயசானங்களுக்காகவே மாசம் மாசம் அந்த நாட்டில் கொடுக்கக்கூடிய 80 யூரோ வச்சு அவர் இவ்வளோ நாள் வந்திருக்காரு. ஃபேக்ட் நம்பர் 9, நம்மள பெரும்பாலான மக்கள் அதிக அளவில் ப்ரஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற பேஸ்ட்னா அது கோல்கேட் தான். இந்த பேஸ்ட்டோட குவாலிட்டி அண்ட் ப்ரைஸ் தான் இந்த பேஸ்ட் இந்த அளவுக்கு ப்ராப்ளம் ஆகிறதுக்கு காரணம். இவ்வளோ குவாலிட்டியான இந்த ஒரு பேஸ்ட்டை தயாரிக்கிற கோல்கேட் கம்பெனி முத முதலாக தயாரிச்ச பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த கோல்கேட் கம்பெனி முத முதல்ல ஒரு சோப் கம்பெனியாக தான் தொடங்கப்பட்டிருக்கு. முத முதல்ல சோப் அண்ட் பர்ஃப்யூம்ஸ் தான் இந்த கம்பெனியில் தயாரிக்கப்படுச்சான். ஆனால் அந்த 2 ப்ராடக்ட்டும் அந்தளவுக்கு கை கொடுக்காதனால இதை ஒரு பேஸ்ட் கம்பெனியாக மாற்றிட்டாங்க. ஃபேக்ட் நம்பர் 10, ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சுக்கிற எல்லோருமே ஜிமெயில் அக்கௌண்ட் கண்டிப்பாக இருக்கும். ஒவ்வொருத்தங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்டும் கண்டிப்பாக யூனிக்கானதாக தான் இருக்கும். பொதுவாக எல்லா ஜிமெயில் அக்கௌண்ட்லையும் அட்டுங்கிற இந்த ஒரு காமனான வேர்டு வரும். எதுக்காக அட்டுங்கிற இந்த ஒரு வேர்டு ஜிமெயில் அக்கௌண்ட்டில் யூஸ் பண்ணுறேன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல நம்ம ஜிமெயில் அக்கௌண்ட்டை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும். ஜிமெயில் அக்கௌண்ட்டில் எப்பவுமே டொமைன் அண்ட் யூசர் நேம்னு 2 பார்ட்ஸ் இருக்கும். இதில் .com.net மாதிரியான லெட்டர்ஸ் டொமைன் நேம்னு, அட்டுக்கு முன்னாடி வர லெட்டர்ஸை யூசர் நேம்னு சொல்லுவாங்க. இந்த டொமைன் நேமையும் யூசர் நேமையும் பிரித்து காட்டுறதுக்காக தான் அட்டுங்கிற இந்த ஒரு வேர்டு ஜிமெயில் அக்கௌண்ட்டில் யூஸ் பண்ணுறாங்களா. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த அட்டை யூஸ் பண்ணி டொமைன் நேமை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு யூசர் நேமை மட்டும் மாற்றும் போது ஒரே டொமைனில் நிறைய யூசர்ஸை உருவாக்க முடியுமா?